சாதாரண மக்களை பற்றிய உளவுபூர்வமான சிந்தனையுடன் முறையான திட்டமிடல் ஊடாக விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்த முடியாத அரசியலும் அரசியலை ஆட்டுவிக்கும் விலைசார் தீர்மானங்களும் நாட்டிலுள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் மீது சுமையை அதிகரிக்க செய்துள்ளன. நாம் உண்மையில் கோதுமை, சீனி, பால்மா, எரிவாயு போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்புகள் பற்றித்தான் கவனம் செலுத்துகின்றோம். ஆனால் விலை அதிகரிப்பு பற்றி பெரிதாக நாம் அலட்டிக்கொள்ளாததும் அடிக்கடி கொள்வனவு செய்யும் FMCI பொருட்களான சவர்க்காரம், பற்பசை, தேயிலை தூள் போன்ற ஏகப்பட்ட பொருட்களின் விலைகள் சம்பந்தப்பட்ட கம்பெனிகளால் இரகசியமாக அடிக்கடி அதிகரிக்கப்படுகின்றன என்பதும் வேறு கதை. போகின்ற போக்கை பார்த்தால் பொருட்களின் விலை அதிகரிப்பு எங்கே போய் முடியப் போகின்றது என்று எவருக்கும் தெரியாது. எத்தனை பொருட்களுக்கு இன்னும் விலை அதிகரிக்கப் போகின்றது என்பதும் அனுமானங்களுக்கு அப்பாற்பட்டது. நாடு முடக்கப்பட்டிருந்த காலத்தில் பால்மா உள்ளிட்ட பல பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. அவசியமான பொருட்கள் கையிருப்பில் உள்ளதாக ஆட்சியாளர்கள் கூறினர். ஆனால் நிறுவனங்கள் அவற்றை விநியோகிக்கவில்லை. சில சில்லறை கடை வியாபாரிகள் கொள்ளை லாபத்திற்காக பதுக்கினார்கள். பின்னர் விலை உயர்த்தப்பட்டது. ஆகவே பொருட்களுக்கு திறந்த சந்தையில் செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி கருப்பு சந்தையில் விலை உயர்வை உண்டு பண்ணுவதன் மூலம் என்ன, விலைக்காவது பொருள் கிடைத்தால் போதுமென்ற மனநிலையை மக்களிடையே உருவாக்கும் சூட்சுமமான உத்தி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்ற சந்தேகமும் எழாமல் இல்லை. இங்கு மிக உன்னிப்பாக அவதானிக்க வேண்டிய விடயம் அரசாங்கத்தின் அசட்டு துணிச்சலாகும். அதாவது என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்ற எண்ணத்திலும் மக்களை சமாளிக்கலாம் அல்லது பொருட்படுத்த தேவையில்லை என்ற தைரியத்திலும் விலை அதிகரிப்பு அனுமதி அளித்துள்ளமையாகும். அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் தொடர்பில் சிறுபான்மை மக்களும் சிங்கள மக்களும் எப்போதும் கரிசனை காட்டுகின்றனர். பொதுவிலை மட்டமும் பொருட்களின் கிடைப்பனவும் இலங்கை அரசியலில் அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடியன என்பதற்கு கடந்த காலத்தில் பல அனுபவங்கள் உள்ளன. ஸ்ரீமாவின் ஆட்சி காலத்தை இதற்கு உதாரணமாக குறிப்பிடுவார்கள். மூடிய பொருளாதார கொள்கையில் வெற்றி பெறுவதற்காக பொருட்களின் விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்டவையாகும். அதனால் மக்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியும் அந்த ஆட்சி மீது மக்கள் வெறுப்படைய முக்கிய காரணங்களாக அமைந்தன. இந்த பின்னணியில் கடந்த 4 தசாப்தங்களாக ஆட்சிக்கு வந்தவர்கள் குறிப்பாக பெரும்பான்மை மக்களை கவர்வதற்கான கருவியாக பொருட்களின் விலைகளை பயன்படுத்தினர். தேர்தல் காலத்தில் நாட்டை அபிவிருத்தி செய்வோம் போன்ற வாக்குறுதிகளை விட அரிசி, பருப்பு, சீனி, நெத்தலி, எரிபொருள் போன்றவற்றின் விலை குறைப்புக்கான பரப்புரைகள் அதிக செல்வாக்கு செலுத்தின. அது ஓரளவுக்கு வெற்றியையும் கொடுத்தது. ஆனால் இதையும் தாண்டி இத்தனை பொருட்களின் விலைகளை அதிகரிக்க இன்று இடமளித்ததன் மூலம் மக்களின் அதிருப்தியை அரசாங்கம் சம்பாதித்துக் கொண்டுள்ளமை சற்று ஆச்சரியமானதுதான். இதனை 2 கோணங்களில் நோக்க முடியும். ஒன்று, விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்கான மாற்று உபாயங்களையும் அரசியல் தீர்மானங்களையும் எடுக்க முடியாத ஓர் இயலாமைக்குள் அரசாங்கம் மாட்டிக்கொண்டிருக்கின்றது. இரண்டாவது, இப்போதிருக்கின்ற நிலைமையில் என்னதான் விலை அதிகரிப்பை மேற்கொண்டாலும் மக்களொன்றும் நினைக்க மாட்டார்கள், அவர்களை சமாளிப்பதற்கான வியூகத்தை தேர்தல் வரும்போது சிந்திக்கலாம் என்று அரசாங்கம் நினைத்திருக்க வேண்டும். எது எப்படி இருப்பினும் இம்முறை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற விலை அதிகரிப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாததும் மரத்தால் விழுந்த மக்களை ஏறி மிதிக்கும் மாட்டை போன்றதாகும்.
ராஜபக்சர்களின் அரசாங்கம் பற்றிய அபரிமிதமான எதிர்பார்ப்புகளுடன் தான் 69 லட்சம் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தனர். தேசிய பாதுகாப்பு போன்ற வழக்கமான விடயங்களுக்கு மேலதிகமாக பெரும் அபிவிருத்தி திட்டங்கள், விலை குறைப்புகள், மக்களுக்கான நிவாரணங்கள் என கூறியே ராஜபக்சர்களும் மக்கள் ஆணையை கோரி நின்றனர். திறமான அரசியல் பொருளாதார நிலையை ஏற்படுத்துவதில் வல்லவர்களாக முன்னைய ஆட்சி காலங்களில் ராஜபக்சர்கள் திகழ்ந்தார்கள். ஆனால் இந்த ஆட்சியில் சர்வதேச அழுத்தங்களுக்கு புறம்பாக உள்ளக கட்சி முரண்பாடுகளையும் பொருளாதார சவால்களையும் சிக்கல்களையும் ஒரு சேர எதிர்கொண்டுள்ளனர். இது சகஜமானதுதான். ஆனால் இவற்றை வெற்றிகரமாக சமாளிப்பதற்கு காத்திரமான திட்டங்கள் வகுக்கப்படவில்லை என்பதே பரவலாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளாகும். தலையடிக்கு தலையணையை மாற்றுவது போல சுகாதார நெருக்கடி காலத்தில் சுகாதார அமைச்சர் மாற்றப்பட்டார். ஆனால் பொருட்களின் விலை அதிகரிப்பாலும் பணத்தாள்கள் அச்சிடப்படுவதாலும் பொது விலை மட்டமும் பணவீக்கமும் உள்நாட்டுக்குள்ளேயே அதிகரிக்க இடமளிக்கப்பட்டிருக்கின்றதே தவிர ஆறுதலான முன்னேற்றங்கள் அவற்றையும் காண கிடைக்கவில்லை. இந்நிலை மாற வேண்டும். இவ்வாறிருக்க தமது போக்குகள் மீள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்ற விடயத்தை தற்போது அரசாங்க மேலிடங்கள் சற்று உணர தலைப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கசிந்துள்ளது. அது உண்மையாக இருந்தால் அதனை அரசாங்கம் செயலில் வெளிக்காட்ட வேண்டும். மக்களுக்காகவே ஆட்சி, ஆட்சிக்காக மக்கள் அல்ல என்ற அடிப்படை தத்துவத்தை தேர்தல் காலத்தில் மட்டுமல்ல ஆட்சி காலத்திலும் புரிந்து செயல்பட்டால் நல்லது நடக்க வாய்ப்பிருக்கின்றது.